ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவுக்காய் குருமா. ஆமாங்க, எவ்வளவோ குருமா பார்த்துருப்போம், ஆனால் சவ் சவுக்காயில் குருமா வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமாவை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சவ் சவ் குருமா பண்றதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் ஒரு சவ் சவுக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மசாலா தான் போட்டு அரைக்கிறேன். பாருங்க, இந்த குருமாவோட ஸ்பெஷலே முந்திரி பருப்பு போட்டு செய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த குருமாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 10 to 15 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோடையே மீடியம் சைஸ் ஒரு பட்டையும் போட்டுக்கலாம், 2 லவங்கமும் இது கூடயே போட்டுக்கலாம், 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம், சோம்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சமாக புதினா தலையும் போட்டுக்கலாம். இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் தான் விடுறேன். பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பினால் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். நம்ம தேங்காயிலே மசாலா போட்டு அரைச்சது போதும், இது கூட பட்டை லவங்கெலாம் வேறு எதுவும் போடாதீங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா இப்போ ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது கலருக்காக தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கூடவே வெறும் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதோடையே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பினல் கம்மியாக இருக்கணும், இல்லைனா இதெல்லாம் தீஞ்சு போயிடும். ஒரே 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்குங்க போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. பாருங்கள், 2 தக்காளி பழமாக எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதும் இதிலே ஊற்றிடலாம். அடுப்பினலை இப்போ மீடியமாக வச்சுட்டு இதை கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சவ் சவுக்காய் 1 மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த மசாலாவிலேயே போட்டுடலாங்க. அடுப்பை நல்லா இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. அடுப்பை நல்லா இப்போ குறைச்சி வச்சுடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் இதிலே ஊற்றிடலாங்க. இப்போது குழம்போடைய திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பை நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணியாட்ட கூட வைக்கலாம். இதே டிஃபனுக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் நல்லா திக்காக வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போது இதில் மெயினான ஒரு பொருள் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி வேணாலும் போடலாம், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி பொடி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், முன்ன இருந்ததை விட குழம்பு எப்படி சுண்டி இருக்குன்னு, வாசனையும் சும்மா கமகமன்னு வருது. காய் கண்டிப்பாக இந்நேரம் வெந்திருக்கும். உங்களுக்கு இந்த திக்னஸ்லே போதும்னா நீங்கள் இதோடையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேங்க. அடுப்பினால் இப்போ ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இது நல்லா சுண்டி வரட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக சுண்டிடுச்சு, எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதும். இப்போ மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்ககிட்ட உலர்ந்த வெந்தி கீரை இருந்தால் அதுவும் 1 டீஸ்பூன் இந்த டைமில் போட்டு ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம சவ் சவ் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஆவி பறக்க பறக்க நம்ம சவ் சவ் குருமாவும் கூடையே பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குருமாவுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த குருமா செய்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் காரணம் நம்ம இதில் முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கோம். அந்த முந்திரி பருப்பு அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும், குழம்புக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமாவை இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் சுட சுட சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினான ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, மசாலா கம்மியாக போடுங்க. பட்டை லவங்கம் ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த டைமில் நான் என்ன அளவுகள் சொன்னனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காயும் கம்மியாக போடுங்க. மசாலா கம்மியாக இருந்தாலே குருமா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இதில் மசாலா அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே கசப்பான ஒரு டேஸ்ட் வரும். கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் போடுங்க போதும். இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த குருமாவை சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சவு சவுக்காய் ஒன்று எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு கட்டுறேன். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. சவு சவுக்காய்னாலே எல்லாம் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க, பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். எப்பயும் ஒரே மாதிரியே வைப்போம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இப்படிலாம் போட்டு தான் வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி சவு சவுக்காயில் குருமா பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க, நிஜமா செம்மையாக இருக்குது. இதை அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் சொல்லுவோம் இல்லை, இங்கே பாருங்களேன் அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு, அப்படி தான் இருக்குது. இந்த திக்னஸ் இப்படி இருக்கணும். அந்த குழம்பு சுண்டி வர வர சும்மா சுவையும் கூட்டிக்கிட்டே போவோங்க. நான் சொன்ன அளவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் செஞ்சாலும், அதாவது பிகினர் செஞ்சால் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இப்போ பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு கட்டுறேன். பரோட்டாவை எடுத்து நல்லா இந்த குருமாவில் அப்படியே சதும்ப நினச்சி அப்படியே சுற்றி ஒரு வலை வளைச்சி அடிச்சிருவாங்க. ஆஹா, சொல்லுங்க. ஏதோ ஒரு குளிப்பணம் வேணும். சொல்ல வார்த்தை இல்லைங்க, நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்க. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ குருமா செஞ்சுருக்கலாம், பட் சங்கீதா ஸ்டைலில் இந்த சவுச்சவு குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சொல்லித்தர அளவுகள் கரெக்டாக இருக்குது, நாம் செஞ்சு பார்த்தாலும் கரெக்டாக வந்திருக்குடா அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லையே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.